ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷமும் பயன்படுத்தக்கூடிய இந்த படம் அல்ல. இது காலங்காலமாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு படம் தான் இந்த மகாலட்சுமி படம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளவாசு துரைசாமி. தமிழகம் முழுவதும் மற்றும் பிற மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் எங்களுடைய ஆண்டாள் பக்தர் பேரவை சார்பாக ஆண்டாள் பக்தர் பேரவை நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அண்ணா அவர்களின் அறிவுரைப்படி அனைவருக்குமே சித்ரா பௌர்ணமிக்குள் மகாலட்சுமி படம் மற்றும் ஒரு ரூபாய் நாணயமும் தந்து கொண்டிருக்கின்றோம். அதை கிடைக்க பெற்றவர்கள் எப்படி அவங்க வந்து இதை பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். கிடைக்காதவர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக கிடைச்சிடும். சித்ரா பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு அனைவருக்குமே பதிவு பண்ண அனைவருக்குமே உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக கிடைக்கும். எப்பவுமே அந்த ஃபோட்டோ வாங்கினீங்கன்னா ஃபோட்டோ வந்து எப்பயுமே லேமினேஷன் போடக்கூடாது. லேமினேஷன் போட்டிங்கன்னா என்னாகுனா இந்த படமானது நல்ல நாளாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே அப்படியே கலர் மாறி போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷமும் பயன்படுத்தக்கூடிய இந்த படம் அல்ல. இது காலங்காலமாக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே பயன்படக்கூடிய அற்புதமான ஒரு படம் தான் இந்த மகாலட்சுமி படம். பாருங்கள் இந்த மாதிரி அற்புதமான கண்ணாடி பிரேம் போட்டுங்க. எப்பொழுது இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது தான் இந்த மகாலட்சுமி படம். மேலே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படின்னு இருக்கும். இந்த மகாலட்சுமி படம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பூஜை ரூமில் இருந்தால் கூட பூஜை ரூமில் மேலே மாட்டியிருந்தா கூட கீழே வச்சு அது பக்கத்தில் சுத்தமான காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது மண் விளக்கு வச்சு கிழக்கு நோக்கி இந்த படம் இருக்க மாதிரி வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் மற்றும் தண்டு, அதாவது தாமரை தண்டு சொல்ல முடியுங்க, அதோடைய வந்து திரி இருக்கும். அந்த திரியில் பண்ணால் திரி வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சாயந்தரம் 6:30 to 7:30 இந்த பூஜையை செய்வது மிக மிக சிறப்பு. இந்த பூஜைக்கு தேவையான பொருளான பூவான பன்னீர் ரோஸு, அப்படி இல்லைன்னா தாமரை, அப்படி இல்லைன்னா செம்பருத்தி, அப்படி இல்லைன்னா அரளிப்பூ வைக்கலாம். உங்கள் எண்ணிக்கைக்காக ஏதாவது கவுண்டிங்காக நீங்கள் பட்டணம் வேறு ஏதாவது வச்சு பொழிச்சிக்கலாம். 108 சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சொல்கிறது நல்லது. பௌர்ணமிக்கு 6:30 to 7:00 பண்ணுறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் நீங்கள் பட்டாசு அடிக்கிற மறக்கிறீங்களோ அன்னைக்கு ஈவினிங்கில் 5:30 to 7:00 இந்த மகாலட்சுமி படத்தை வைத்து உங்களை சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு நல்லா, அதாவது லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, ரசகுல்லா, அப்புறம் தோரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, கோதுமை, கல்கண்டு, வாழைப்பழம், மாதுளம்பழம், மாம்பழம்லாம் வச்சு கிராண்டாக வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு ஒரு 108 நீங்கள் சொல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடிக்கொண்டே வரும். இது செய்து பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் பண்ணுங்கள், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மறக்காமல் பண்ணுங்கள், ஒவ்வொரு தீபாவளிக்கும் சொந்தக்காரரை கூப்பிட்டு வந்து அற்புதமாக இந்த இது பண்ணுங்கள். இது பண்ணுற உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அப்படி நிகழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.